தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையரும் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறைக்குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையரும் மலர வனங்கள் வசந்த வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேலையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவரே. இடலானில் தூடித்திட்ட பொழுது சுடரொளியே பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ சோகங்கள் மறைந்திட அருள் கூறிவாய். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் கவலைகளால் மனம் கலங்கையிலே முந்தன் கருங்கலால் என்னை தாங்க வந்தாய். ஆறுதல் தேடின அலைகையிலே முந்தன் விதிகளில் கருமை வழி பொழிந்தாய். புதிய உறவுகள் மலர்ந்திடவே முந்தன் அன்பின் பலியில் கலந்திடவே போர்க்குலம் வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறைக்குலமே. இத்திருப்பலியிலே ஒரு சில குடும்பங்கள் நம்மிடம் வேண்ட சொல்லியிருக்கிறார்கள். மறித்த துறவரத்தார் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்காக வேண்ட சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று ஞானக்கண்ணு சூசை அம்மாள் இவருடைய ஆன்மலை பாட்டிக்காக வேண்ட சொல்லியிருக்கின்றார்கள். டி ஜேம்ஸ் டாக்டர் ஜி ஜே லூர்து மேரி இவருடைய ஆன்மலை பாட்டிக்காக வேண்ட சொல்லியிருக்கின்றார்கள். ஜோசப்பின் ஆன்மலை பாட்டிக்காக வேண்ட சொல்லியிருக்கின்றார்கள். தாவீது ரொசாலி இவருடைய ஆன்மலை பாட்டிக்காக வேண்ட சொல்லியிருக்கிறார்கள். அபூர்வ சுவாமி மரிய தெரேஸ் அகஸ்டின் துரைராஜ் இவருடைய ஆன்மலை பாட்டிக்காக வேண்ட சொல்லியிருக்கின்றார்கள். செல்வராஜ் சூசை அம்மாள் இவருடைய ஆன்மலை பாட்டிக்காக வேண்ட சொல்லியிருக்கிறார்கள். குரோம்வேல் ஆரோக்கியம் ஏறி இவர்கள் நன்றி திருப்பலியாக இத்திருப்பலி சமர்ப்பிக்கின்றார்கள். இறைவன் இவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும் விண்ணகத்திலே ஒளிமயமான வாழ்வை தரவும் இத்திருப்பலிலே நாம் அன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பின் இறை சமூகமே, நாம் இன்று புதுக்காலம் 14 ஞாயிறை கொண்டாடுகின்றோம்.
நம்மை பெயர் சொல்லி அழைத்த இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை, கையை தவற விடுவதும் இல்லை. கடவுளை பின்பற்ற ஞானமோ செல்வமோ உயர் சாதியோ பதவியோ பட்டமோ படிப்போ தேவையில்லை. மாறாக இறை நம்பிக்கையும் எதிர்நோக்கும் கனிவான இதயமும் போதும். அடுத்தவர் நம் குறைகளை கண்டு நகைப்பர், ஆனால் அழைத்தவரோ நம் நிறைகளை நினைத்து மகிழ்வார். எனவே ஆண்டவரை பின்பற்றி அவர் பணிக்காக நம்மை அர்ப்பணிக்கும் போது பல எதிர்ப்புகள் சவால்கள் தடைகள் பல வழிகளில் தென்படும். அவை அனைத்தையும் இறைவனின் திருவருளால் தவிடுபொடியாக்கி கடவுளின் சாட்சியாக வாழ முயல நமது வலுவலுமையில் இறை வல்லமை வெளிப்பட அவர் அருள் ஒன்றே போதும். அத்தகைய அருளை கேட்டு திருப்பலியில் இறஞ்சுவோம், இறையாசீர் பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரி, நம் திருமொழிக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். ஆகும் அவரை நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாவல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை இறைஞ்சுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி என்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அணித்துள்ளதும் காத்துருள் வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோம். ஆக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லா வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினை எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை இறைஞ்சுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தொள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புள்ளினரின் மேல் தெளிப்பில் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
வீழ்ச்சியுட்ட உலகை உம் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரேன். அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இறைவாக்கின எசேக்கியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைச்சொற்றொடர் 2-5 வரை. அந்நாள்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். வன்கண்ணும் கடின இதயம் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகி அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். பணியாளரின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல, பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல, எம் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையை நோக்கியிருக்கும். பல்லவி. எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்துவிட்டோம். இன்பத்தில் நிலைத்திருப்போரின் வசைமொழி போதும், இருமாந்த மனிதரின் பழி சொல்லும் போதும். பல்லவி. ஆண்டவரே
இரண்டாம் வாசகம். நான் என் வலுவின்மையை பற்றிதான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன், அப்பொழுது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, உயிருள்ள இறை வார்த்தைகள் 7-10 முறை. சகோதர சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஓய்வுற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமார்ப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்தி சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமார்ப்பு அடையாத இருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடமிருந்து வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின் மேல்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். அதனால் நான் என் வலுமின்மையை பற்றிதான் மனவுமது பெருமை பாராட்டுவேன், அப்பொழுது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையில்தான் இகிழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போதுதான் வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். இது ஆண்டவர் வரும் மறுள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6:1-6 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்ன இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்ன இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசோ, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார்.
இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவேசில் பிரியமுள்ளவர்களே, இந்த காலை பொழுதிலே நம்முடைய வீட்டு வேலைகளை எல்லாம் பொருள்படுத்தாமல், நம்முடைய உடல் இருக்கிற வலிகளை பொருள்படுத்தாமல், எத்தனையோ தேவைகள் மத்தியிலும் இங்கே இந்த காலை திருப்பலிக்கு செல்ல வேண்டும், இதோ இறைவனுடைய ஆசிரை பெற வேண்டும் என்று நாம் நம்பிக்கையோடு இத்திருப்பலிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்றோம். ஆகவே இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார். கடந்த வருடம் முழுதும், மாதம் முழுதும், இதோ காலை பொழுதிலிருந்து இந்த நொடி பொழுது வரை நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற இறைவன் தொடர்ந்து இந்த வருகிற வாரம் முழுதும் நம்மை ஆசிர்வதிப்பார். அதுதான் பார்க்கின்ற பொழுது குழந்தேசு ஆலயத்திலும் குழந்தேசுக்கும் கீழே எழுதப்பட்டிருக்கும், நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மென்மேலும் ஆசிர்வதிப்பேன். அதே மாதிரி இன்றைய நாளிலே மத்தேயு நற்செய்தி 18:20 எங்கே ஏன் பேரால் இருவர் மூவர் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்வதாக மத்தேயு நற்செய்தியாளர் எழுதியிருக்கிறார். ஆகவே நாம் தனிப்பட்ட முறையிலே இறைவனுக்கு நன்றி சொல்லியிருக்கலாம். ஆகவே நாம் இங்கே கூடியிருக்கிறோம், எல்லோரும் சேர்ந்து இறைவன் நம்மை இந்த நாளை கொடுத்திருக்கிறார், இறைவன் நம்மை இந்த நிலையில் உருவாக்கியிருக்கிறார் என்ற நினைவோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. எல்லோரும் சேர்ந்து ப்ரைஸ் தோலான், ப்ரைஸ் தோலான், ஹாலேலூயா, ஹாலேலூயா, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. மிக்க நன்றி. எல்லோரும் ஒத்துழைப்போடு ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம், ஆண்டவரை புகழ்ந்தோம். எப்பொழுதுமே நான் இந்த மாதிரி நற்செய்தியை வாசித்த பிறகு விளக்கங்கள் தருகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரை புகழ்ந்து விட்ட பிறகுதான் அடுத்த கட்டத்துக்கு செல்வேன். ஆகவே இன்றைய இறை வாக்கு நமக்கு என்ன தரப்பட்டிருக்கிறது? நம் வாழ்விலே எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் வரலாம், அதையெல்லாம் பொருள்படுத்தாமல் இறைவன் என்னை தேர்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பணிகளை செய்வதற்காக. ஆகவே நம்முடைய வாழ்க்கை நடைபாதையை அவர் மீது பாரத்தை வைத்துவிட்டு நாம் நடைபயல வேண்டும். அதுதான் நமக்கு மிக அருமையாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதுதான் முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், எசேக்கியேல் நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம். இங்கே ஆண்டவர் அந்த எசேக்கியேலை அழைக்கின்றார், பெயர் சொல்லி. அதே போன்று இந்த இஸ்ராயேல் மக்கள், அதே போன்று மூதாதையர்கள் தன்னுடைய வழக்கம் போல அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி செல்ல, என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் அவருடைய தேவைகளுக்கு ஏற்றபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நீர் அவர்களை சென்று வழிநடத்து என்று இந்த ஆமோஸ் எசேக்கியேல் நூலை, இந்த எசேக்கியேலை அழைக்கின்றார் இறைவாக்கினரை. அதை தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது இங்கே 2 பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2 எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கிறோம் வலுவிருந்திருக்கிற நிலையிலே ஆண்டவர் நமக்கு வலுவை தருகின்றார். அதுதான் அவர் தேற்றுகின்றார், அந்த சின்னப்பரை தேற்றுவதை போல், என் அருள் உனக்கு போதும் என்று மிக அருமையாக அவருக்கு உற்சாகத்தை தருகின்றார். ஆகவே நாம் சில நாட்களிலே நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது, இல்லங்களிலே சென்று நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது நமக்கு பல துன்பங்கள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் தாங்கி கொள்ள ஆண்டவர் நமக்கு உற்சாகத்தை தருகின்றார். அதுதான் நற்செய்தியின் தொடர்ந்து நாம் வாசிக்க கேட்கின்ற பொழுது இங்கே இயேசு சொல்லுகின்றார், அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். ஆகவே அங்கே சொந்த ஊருக்கு இயேசு வருகின்றார், அந்த இடத்திலே பலவற்றை செய்ய ஆசைப்படுகின்றார், ஆனால் அவரால் செய்ய இயலவில்லை. ஏனென்றால் அந்த சொந்த ஊர் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமன்று அவர்களிடையே நம்பிக்கை இல்லாததைக் கண்டு அவரால் வல்ல செயல்கள் செய்ய இயலவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாமும் ஞானஸ்நானம் பெற்ற நாம், இறைவனுடைய குழந்தையாக நாம் இதோ வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், உறுதி புஸ்தத்தின் வழியாக நாம் திடம் பெற்றிருக்கின்றோம், அருளை பெற்றிருக்கின்றோம்,
நாம் பலவிதமான பணிகளை செய்கின்ற பொழுது, நமக்கு தடைகள் வருகின்ற போது, தொடர்ந்து உற்சாகத்தோடு இறைவன் அருளை பெற்றவர்களாய் தொடர்ந்து நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும். அதுதான் வந்து ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி முடித்து விடுறேன். எத்தனை பேர் கல்கத்தா வெஸ்ட் பெங்காலுக்கெல்லாம் போனீங்கன்னு தெரியல. நான் அங்கே 2 வருடம் பணி செய்தேன். அங்கே பார்க்கும்போது மதர் தெரேசா மிக அருமையாக பணி செய்திருக்கிறார்கள். அன்னை தெரேசா, நான் எங்கேயாவது போகின்ற போது கூட அங்கெல்லாம் போனேன்னா அந்த அளவுக்கு போலீஸ்காரங்களும் சரி மற்றவங்களும் சரி அவ்வளோ ஒரு மரியாதை. ஏனென்றால் அவருடைய பணி அந்த அளவுக்கு சிறந்து விளங்கி இருக்கிறது. அவங்க வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்து அந்த கல்கத்தாவில் தொடங்கின்ற பொழுது பல சிரமங்கள் பல விதமான தொல்லைகளுக்கு ஆளானார்கள். அதில் ஒன்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர்கள் தொடங்கி அந்த இடத்திலே பலவிதமான பணிகளை செய்ய ஆரம்பித்தார்கள். குழந்தைகள் எல்லாம் அங்கே தொட்டிலை கிடக்கின்ற பொழுது அங்கே எல்லாம் தூக்கி கொண்டு அதை அரவணைத்தார். அதே போன்று முடக்கு ஒட்டவர்கள், நோயினால் அவதிப்பட்டவர்கள், பலவிதமான நோயினால் அவதிப்பட்டவர்களை கொண்டு வந்து அவருடைய இல்லத்திலே வைத்து அவருக்கு ஆதரவு கொடுத்தார் இந்த அன்னை தெரேசா. இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற நிலையிலே பக்கத்திலே இருந்த மற்ற மதத்தினர் அவர்கள் அவருக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்தார்கள். இங்கிருந்து போய்விடு, எதற்கு இங்கே தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் என்று. ஆனால் அந்த அன்னை தெரேசா அதையெல்லாம் பொருள்படுத்தாமல் அந்த இறைவனிடம் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அதுதான் வந்து மிக அருமையாக பல்லவியிலே வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே, எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கும் என்று மிக அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்கள் எல்லாம் அவரையே ஆண்டவரே நோக்க வண்ணமாக இருந்தது. ஆகவே ஜெபத்தின் வழியாக இறைவனையோடு பேசி கொண்டிருந்தார். அவருடைய துன்பங்களுக்காகவும் துயரங்களுக்காகவும் அவர்கள் எல்லோரும் கூடி அவருக்கு தொலை கொடுத்தது மட்டுமல்லாது பிரதம மந்திரியிடமே சென்று அங்கே மனு கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இவரை மிக குறைந்த நேரத்திலே எவ்வளவு சீக்கிரமாக வெளியேற்ற முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக இந்தியாவை விட்டு வெளியேற்றுங்கள் என்று சொல்லி அதற்கெல்லாம் அந்த அப்போது இருந்த பிரதம மந்திரி அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வார்த்தை கூறினாராம். நான் அவர்களை வெளியேற்றுகின்றேன், ஆனால் அவர்களுடைய செய்கிற பணிகளை நீங்கள் செய்தால் நன்றாக இருக்குமே என்று சொன்னாராம். அதற்கு அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு வார்த்தை கூட அதற்கு அவர்களால் பதில் அளிக்க முடியவில்லை. ஏனென்றால் எத்தனையோ அனாதை குழந்தைகள் அங்கே அழுது கொண்டு தான் இருக்கும். அவருக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து கொண்டு இருக்கின்றார் அன்னை தெரேசா. அது அவர்களால் செய்ய இயலாது. ஏனென்றால் அவருடைய குடும்பத்தை பராமரிப்பதே மிக கடினமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இதை எப்படி அவர்கள் முன் வந்து செயல்படுத்துவார்கள்? ஆகவே அவர்களால் ஒன்றும் பேச முடியவில்லை. அவர்கள் வந்துவிட்டார்கள். அதில் முன்னிருந்தவர் சிறிது காலம் அங்கே இருந்த பொழுது பக்க அருகாமையில் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் சில நோயினால் அவதிப்பட்டார்கள். இல்லத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அதேபோன்று ஊரிலிருந்து வெளியேற்றப்பட்டு தெருக்களிலே பிச்சை எடுக்கிற அளவுக்கு அவர் தள்ளப்பட்டார். பிறகு அவர் பல நோயினால் அவதிப்பட்டு உண்பதற்கூட உணவின்றி அங்கே படுத்து கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். அன்னை தெரேசா அந்த வழியாக சென்று பார்க்கின்ற போது அதே மனிதர். அதையெல்லாம் அந்த அன்னை தெரேசா மனதில் வைத்து கொள்ளாமல் அந்த பெரியவரை தூக்கி வந்து அவருடைய இல்லத்திலே வைத்து அவருக்கு புதிய ஆடையை அணிவித்து அவர்களை குளிப்பாட்டி அவருக்கு நல்லதொரு உணவை தருகின்ற பொழுது அந்த பெரியவர் அந்த அன்னை தெரேசாவுடைய கையை முத்தமிட்டு, இப்போதுதான் நான் உயிருள்ள கடவுளை பார்க்கிறேன். எத்தனையோ ஆலயத்துக்கு சென்றிருக்கிறேன், எத்தனையோ பேரை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் உயிருள்ள கடவுளை இந்த கரங்களிலிருந்தான் நான் உண்மையாகவே உணர்கிறேன் என்று அவர் சொன்னாராம். ஆகவே அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் மதர் அன்னை தெரேசா அதையெல்லாம் மனதில் வைத்து கொள்ளாமல், அதே ஆள் தனக்கு துன்பம் கொடுத்தவர் என்று மனதில் வைத்து கொள்ளாமல் அவரை இல்லத்தில் தூக்கி வந்து பராமரித்தார். அந்த நாளிலே அவரும் இறந்து போனார். ஆகவே அந்த அளவுக்கு அவரும் மனமாற்றம் பெற்றார். ஏனென்றால் அந்த அன்னை தெரேசா அந்த அளவுக்கு ஒரு சேவை பறந்து அந்த அளவுக்கு எல்லார் மனதையும் தொட்டதாக இருந்திருக்கிறது. ஆகவே அதே போன்று நாமும் பல சேவைகளில் நாம் செயல்படுகின்றோம். துன்பங்கள் வரத்தான் செய்யும். இதையெல்லாம் பொருள்படுத்தாமல் இறைவன் பரத்தில் நாமே நாம் ஒப்பு கொடுப்போம். அந்த உயிருள்ள கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார்.
வழி நடத்துவார். ஆமேன். எழுந்திருந்து விசுவாச பிரமாணம் சொல்வோம். சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுகள் அமைய அவரையே இறைஞ்சுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். வழிநடத்தும் வல்லலே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் அனைவருக்கும் நிறைவான ஆசி வழங்கியறலும். அவர்கள் அனைவரும் நல்லதொரு சாட்சிய வாய்வு வாய்ந்து அனைவரையும் நிலைவாய்வை நோக்கி அழைத்து செல்ல தேவையான அருளை தர வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். பங்கு மக்களுக்காக மன்றாடுவோம். அன்பின் ஊச்சே எம் இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரும் அன்பினாலும் அமைதியாலும் பிணைக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாக வாழ்ந்து பெரு மகிழ்ச்சியை உரிமை சொத்தாக்கி கொள்ள நீர் திருவுளம் கொள்ள உம்மை மன்றாடுகிறோம். நோயுற்றோருக்காக மன்றாடுவோம். ஆறுதலே எம் இறைவா, பல்வேறு நோயினாலும் பிணியினாலும் அவதியுறுவோருக்காக மன்றாடுகிறோம். நீரே ஆறுதலும் தேறுதலுமாய் இருந்து அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலனை தந்துள்ள வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். அனைத்திற்கும் தொடக்கமாய் விளங்கும் இறைவா, இவ்வுலகிலே வாழும் ஏழை கைவிடப்பட்டோர் கைம்பெண்கள் அனாதைகள் எப்போதும் உமது பேராதரவினால் என்றும் நலமோடும் வளமோடும் வாழ்வில் எல்லா செல்வங்களையும் நிரம்ப பெற்றவர்களாய் வாழ்ந்திட வரம் அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அன்பு தகப்பனே இறைவா, இந்த காலை பொழுதை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து எங்களுடைய பங்கு மக்களை ஆசிர்வதியும். இவர்கள் பல எண்ணங்களோடு இத்திருப்பலில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். இதோ அவர்கள் எந்த எண்ணங்களோடு இத்திருப்பலில் கலந்து கொள்ள வந்தார்களோ அவற்றை பெற்று மகிழ்வோடு இல்லம் செல்வார்களாக. புது மாற்றத்தையும் இந்த நாளிலே தீராத நோய்கள் கடன் தொல்லைகள் இதோ குடும்பங்களிலே சண்டை சச்சரவுகள் வேலையின்மை சரியான இல்லம் இல்லை பலவிதமான குழப்பங்கள் இதோ பலவிதமான எண்ணங்களோடு இங்கு வந்திருக்கிறார்கள். இதோ அவர்களுடைய தேவைகள் எல்லாம் நீர் நிறைவேற்றுவீராக. இந்த திருப்பலி உண்மையாகவே
அவர்களுக்கு ஒரு மாபெரும் மாற்றத்தை தரக்கூடியதாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதரிகளை என்னுடையது உங்களுடையதுமான இவ்வழி எல்லா உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்படுதாகும்படி ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர், உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கு காணிக்கைகளை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறு இழந்து எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடம் இருந்து பிறக்க திருவுளமானாம். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தாம். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினாம். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணில் அமர்வோ தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் புது ஆட்சியை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது.
ஆகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகி எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது ஆப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தேன். அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவ கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்து அறிந்திய பின் கிண்ணத்தை மேடத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவ கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறை போருள் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கு கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண்டு மக்கு ஓழியம் புரிய தகுந்தவர்கள் இனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மற்றொரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் மற்றொரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத்திருமுக ஒளியினுள் ஏற்றுருள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்குகனராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாவில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேர்த்தும் வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோம் என்றென்று உமக்கு உரியதே.
இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் துணிவுடன் சொல்வோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயரென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளுமேம் என்றாடுகின்றோம். முதலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மொத்திருவின் நம்பிக்கையே கண்ணோக்கி இதோக்கு வந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் இந்த திருப்பலி காண முடியாமல் தொலைக்காட்சியின் வழியாக மாதா தொலைக்காட்சி, ஜெயா ப்ளஸ், மற்ற தொலைக்காட்சியின் வழியாக இல்லங்களிலே இருந்து படுத்த படுக்கையோடு பல நோயினால் அவதிப்பட்டு கொண்டு இதோ உம்முடைய ஆசிரியை பெறவிருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் இந்த நாட்களிலே மருத்துவமனையிலே இதோ சேர்க்கப்பட்டு நான் வாழ்வேனா நான் சாவேனா என்ற எண்ணத்தோடு கதறி அழுது கொண்டிருக்கிற பக்தர்கள் அனைவருக்கும், இல்லங்களிலே சண்டை சச்சரவினால் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் மாபெரும் மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நீர் அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வார்த்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். இயேசு கிறிஸ்து எவ்வாறு சீடர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள், ஆனால் இயேசு அவர்கள் மத்தியிலே வந்து இது உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, நானே தான், தொட்டுப்பார்கள் என்று சொல்லி தன்னை காட்டினார். இது அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தார், தைரியத்தை கொடுத்தார், மகிழ்ச்சியை கொடுத்தார். அதே இறைவன் இந்த அப்பத்தின் வடிவிலே ரசத்தின் வடிவிலே நம்மை தேடி வந்திருக்கின்றார். மகளே மகனே, கலக்கமடையாதே, சோர்ந்து போய்விடாதே, உலகம் முடியும் வரை நான் என்னால் உங்களோடு இருக்கிறேன் என்று நம்மை தேற்றுவதற்காக மகிழ்ச்சி அளிப்பதற்காக நம்மை தேடி வந்திருக்கின்றார். ஆகவே இவருடைய திருவிருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிழலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழுதும் எனது ஆன்மா நலமடையும். Yeah.
உயிரா
நாடு மறவாதவர், தானாகவே தேடி உறவானவர். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவா நிலையாய், நிலமும் தொடவாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவா நிலையாய், நிலமும் தொடவாய். என் அன்பு தேவன் என தேடி வருகின்ற என் நெஞ்சில் ஆனந்தமே. இரு சூழும் உலகில் ஒரு கோடி தேடும் கதை போலவே கண்ணான உனக்கே அழியாத உணவாக எனில் சேர்ந்தோம். அருளாலை தேற்றி உமதாக்குமே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவா நிலையாய், நிதமும் தொடவாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய், நிலமும் தொடவாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்ற என் நெஞ்சில் ஆனந்தமே. இரு சூழல் உலகில் கோடி தருகின்ற என்னால் பேரி. யூப்ளி 2025 இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக எம்மேல் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமேன். திருமண அறிவிப்பு. பாண்டிச்சேரி மறை மாவட்டம் நெல்லித்தோப்பில் வசிக்கும் ஜோசப் அமலமேரி இவருடைய மகன் சூரியதாஸ் என்பவருக்கும், பாண்டிச்சேரி மறை மாவட்டம் பன்ரூட்டிலே வசிக்கும் தந்தை திருமாறன், தாய் இன்ரியா என்ற அவர்களுக்கு, அவருடைய மகள் தாரணி பிரியா என்பவருக்கும் திருமண ஓலை. இது மூன்றாவது ஓலையாக வாசிக்கப்படுகின்றது. சென்ற வாரத்தின் உண்டியல் வருவாய் 15,640 ரூபாய். சென்ற வாரத்தின் உண்டியல் வருவாய் 15,640 ரூபாய். நெல்லிமலை தயார் நிலையில் உள்ளது. இதோ பொறுப்புள்ளவர்கள் இந்த மலரை பெற்று மக்களுக்கு கொடுக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற ஞாயிறு 14 தேதி அன்று 58 உலக தொடர்பு நாள் சிறப்பிக்கப்படுகிறது. அன்று எடுக்கப்படும் சிறப்பு காணிக்கை மறை மாவட்டத்துக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். புது நன்மை எடுத்த பிள்ளைகளுக்கான உறுதி பூசுதல் 17 சனிக்கிழமை மாலை 5:30 திருப்பலியில் நமது உயர் மறை மாவட்ட பேராய பிரான்சிஸ் அவர்களால் அளிக்கப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே தங்கள் பிள்ளைகளை
உறுதி பூசுதல் வகுப்பிற்கு வரும் 10ஆம் தேதிக்கு பெயர்களை பதிவு செய்து தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் பிள்ளைகளை இந்த வகுப்பிற்கு தவறாமல் அனுப்பி வைக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஞாயிறு காலை 9:30 மணிக்கு சிறுவர்களுக்கான சிறப்பு ஆங்கில திருப்பள்ளி நடைபெறும். உங்கள் குழந்தைகளை அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்தினுடைய திருவிழாக்கள் இன்று பொது காலம் 14ஆம் ஞாயிறு. அதேபோன்று வருகிற 11ஆம் தேதி வியாழக்கிழமை புனித பெனடிக்ட் துறவர மடத்து தலைவருடைய நினைவு நாளை தாய் திருச்சபை கொண்டாடுகின்றது. அதேபோன்று 13ஆம் தேதி வருகிற சனிக்கிழமை புனித ஹென்றி உடைய நாளை நினைவில் கொள்கின்றது. வருகின்ற 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொது காலம் 15ஆம் ஞாயிறு. எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேற்றும் ஆற்றல் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கடவுளின் பிள்ளையாக, அன்னை மரியாளின் குழந்தையாக, நற்செய்தி அறிவிப்பவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. Yeah.
புனித விண்ணிற்ப அன்னையிடம் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டும் சிறப்பு ஜெபம். இரக்கமும் கருணையும் நிறைந்த எங்கள் விண்ணிற்ப அன்னையே, இறைவனின் தாயே, பன்னீரு விண்மீன்களால் அலங்கரிக்கப்பட்டவரே, நெல்லிமா நகரில் குடிக்கொண்டிருப்பவரே, இதோ உம் அடைக்கலம் நிறைந்த திருவடியை நாடி தேடி ஆழமான முழு நம்பிக்கையுடனும் எதிர்நோக்குடனும் உமது ஆலயத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் உம் திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் தாயே, துன்ப துயரங்களில் இருந்து எங்களை காப்பாற்றும் தீராத கொடிய தொற்று நோயிலிருந்து எங்களை விடுவித்தருளும், வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும், வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும், அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும், மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகப்பேறும், நல்ல வரன் வேண்டி வருபவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும், படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு நல்ல படிப்பும், வேலையின்றி இருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைப்பதாக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன் கிடைப்பதாக. எங்களையும் எங்கள் பங்கையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்தருளும் எங்கள் பாதுகாவலியான விண்ணேற்பு தாயே, ஆமேன். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரு, மரியாவின் மாசற்ற திருஹிருதயமே, எங்கள் ரட்சணையாயிரு, புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித விண்ணேற்பு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இறைவனின் எல்லா புனிதையே புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி போகல் உமக்கே. மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க.